நம்மீது ஆசீர்வாதம் வருவதற்காக இரண்டாவது நிபந்தனை கவனியுங்கள். இரண்டாவது நிபந்தனை, நம்பிக்கையுள்ளவராய் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட், சதமா ஹாலேலூயா, ஹாலேலூயா, சதமா ஹாலேலூயா. நம்பிக்கையுள்ளவராய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நீதிமொழிகள் 28:20. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவார், விரைவிலேயே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். ஒரு முறை கூட வாசிப்போம். உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவார். மீண்டும் மத்தேயு 25:23. பணியாளரிடம் அந்த அவருடைய தலைவர் என்ன சொல்லியது? அவருடைய தலைவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சி நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். பிரைஸ் தி லார்ட். அன்பர்கள் கவனியுங்கள், நம்முடைய வேலைகளில் நம்பிக்கையுள்ளவராய் வாழ வேண்டும். வேலை எனது பார்க்க வேண்டாம், பெரிய வேலையாகலாம், சிறு வேலையாகலாம், நீ அட்வொகேட் ஆகலாம், நீ டாக்டர் ஆகலாம், நீ ஆசிரியர் ஆகலாம், நீ குருவானவர் ஆகலாம், நீ அருள் சகோதரி ஆகலாம், நீ நேர்ஸ் ஆகலாம், நீ ஆசிரியர் ஆகலாம், நீ சமையலறையில் உணவு தயார் செய்திடும் மனிதன் மனிதையாகலாம், நீ இடத்தில் வேலை செய்திடும் மனிதனாகலாம் மனிதையாகலாம், விவசாய வேலை அங்கே வேலை செய்திடும் மனிதனாகலாம், நீ எங்கே வேலை செய்தாலும் வேலைகளில் நம்பிக்கையுள்ளவராய் இருந்தால் மட்டும் ஆசீர்வாதம் வரும். அந்த சமையல் அறையில் நீ வெஜிடபிள் கட் பண்ணி நீ உணவு தயார் செய்யும் போது வேலையில் நம்பிக்கையுள்ள மனிதையாய் நீ வாழ வேண்டும். நீ அடுக்கற்றாய் வேலை செய்யும் போது அங்கே நீ நம்பிக்கையுள்ள மனிதனாய் வாழ வேண்டும். சப்தமா ஹாலேலூயா, ஹாலேலூயா. எதனால் பைபிள் கற்றுத்தருகிறது? கொலோசியர் 3:23. கொலோசியர் 3:23. கொலோசியர் 3:23. 3:23. கொலோசியர், நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும், கவனியுங்கள், கவனியுங்கள், நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளிலும் மனிதருக்காக அல்ல, மனிதர்களுக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். Praise the Lord. நாங்கள் என்ன வேலை செய்தாலும் வேலை செய்யும் போது யாருக்காக வேலை செய்ய வேண்டும்? மனிதர்களுக்கு அல்ல, ஆண்டவருக்காக நீ வேலை செய்ய வேண்டும். திருப்பாடல் 47:1. மீண்டும் எபேசியர் 6:7. எபேசியர் 6:7. மனிதருக்காக அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல நல்மனதோடு வேலை செய்யுங்கள். நீ சந்தோஷமாக வேலை செய்ய வேண்டும். ஆசீர்வாதம் ஒரு நாள் சாலக்குடி சென்ட்ரல் இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய ரூமுக்குள்ளாலே ஒரு தம்பி வந்தார், ஒரு சிறு மனிதன் வந்தார். அன்பார்கள், அந்த மனிதனை பார்க்கும்போது பெரிய ஜுவல்லரி கடை வைத்திடும் மனிதனை போல வந்திருக்கு. அந்த கழுத்தில் பெரிய மாலை, 10 பவுன் நகை இருக்கும். அந்த கையில் பெரிய பிரைஸ்லெட், 10 பவுன் இருக்கும். அந்த கையில் பெரிய நல்ல வாட்ச் இருந்தது. அந்த மனிதனுடைய அன்பார்களே கை ஃபுல்லாக அந்த ரிங்ஸ் இருந்தது, மோதிரம் ரிங்ஸ் இருந்தது. அதே போல் அந்த ஷூ பெரிய நல்ல காஸ்ட்லி ஷூ, அந்த ட்ரெஸ்ஸு பிராண்டட் ஷர்ட்டு, பிராண்டட் பேண்ட்ஸு. பிரைஸ் தி லார்ட். அழகான அந்த மனிதன் பார்த்தால் ஒரு பெரிய ஃபேமிலியிலே மனிதன். என் ரூமுக்குள்ளான வந்து நான் கேட்டேன், எதற்காக வந்திருக்கு? ஃபாதர், ஒரு டிசிஷன் எடுப்பதற்காக வந்திருக்கு. எதற்காக வந்திருக்கு? டிசிஷன், தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுவதற்காக. நான் கேட்டேன், என தீர்மானத்தை எடுத்துக்கொள்வதற்காக?
அப்பொழுது அந்த மனிதன் சொல்லியது, ஃபாதர், ஒரு பெரிய ஃபேக்டரியில் மெயின் அக்கௌண்டன்ட் தான், மெயின் அக்கௌண்டன்ட் தான் நான். என்னுடைய வீடு ஏழையான ஃபேமிலி. அப்பா கூலி வேலை செய்திட்டிருந்த மனிதர். அம்மா வேலைக்கு எதுவுமே போகாத சமையலறையில் வேலை செய்துட்டிருந்த அம்மா. ஃபாதர், வீட்டில் பஞ்சம்தான், சிறு வீடு தான், உணவில்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இவர் ரொம்ப கஷ்டத்தோடு இருந்த ஃபேமிலி. ஆனாலும் அப்பா கூலி வேலை செய்து எனக்கு எம்கோம் அந்த டிகிரி, அந்த படிப்பை கொடுத்தார். தங்கச்சி, அந்த தங்கச்சி நல்ல படிப்பு இருந்தவள். ஃபாதர், அந்த டைமில் எனக்கு அந்த பெரிய ஃபேக்டரியில் வேலை கிடைத்தது. நான் செய்ய வேண்டிய வேலை அக்கௌண்டன்ட் வேலை. ஃபாதர், இரண்டு வழியாக கணக்கு எழுதி கொடுக்க வேண்டும். ஒன்று, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அக்கௌண்ட். ஃபாதர், உண்மையான அக்கௌண்டன்ட், உண்மையான அக்கௌண்ட்டு கொடுக்கக்கூடாது. எதனால்? பெரிய ஃபேக்டரி, நிறைய இன்கம். அது கரெக்டாக அந்த அக்கௌண்ட்டு காட்டி கொடுத்தால் நிறைய டேக்ஸ் கொடுக்க வேண்டும். அதனால் அந்த ஃபேக்டரி ஓனர் சொல்லியது, நீ உண்மையான கணக்கு அங்கே கொடுக்கக்கூடாது, அக்கௌண்ட் அங்கே கொடுக்கக்கூடாது. நீ என்ன செய்ய வேண்டும்? தவறானது எழுதி கொடுக்க வேண்டும். ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய அக்கௌண்ட் அது கரெக்டாக வேண்டும். அதில் எதுவுமே தவறு வரக்கூடாது, கரெக்டாக கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுத்திரும். இவ்வாறு அக்கௌண்ட் வேலை செய்துட்டு இருந்தான். நான் என்ன கேட்டாலும் அந்த மனிதன் எனக்கு கொடுத்திரும். இப்பொழுது என்னுடைய வீடு 4500 ஸ்கொயர் ஃபீட், பெரிய வீடு. தங்கச்சியுடைய திருமணம் வைத்தால் ஃபாதர் 100 பவுன் நகை கொடுத்து திருமணம் செய்தார். பெரிய கார் கொடுத்து திருமணம் செய்து விட்டார். ஃபாதர், அப்பாவுடைய உடலிலும் அம்மாவுடைய உடலிலும் நிறைய நகை, எனக்கும் நிறைய இருக்குது. இப்பொழுது வீட்டுக்குள் குறை எதுவுமே இல்லை. ஒவ்வொரு ரூமும் ஏசி வைத்திருக்கு, ஒவ்வொரு ரூம் ஏசி வைத்திருக்கு, குறை எதுவுமே இல்லை. ஃபாதர், குறை எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு வயது 34, திருமணமாகாது, திருமணம் நடைபெறாது. ஃபாதர், எனக்கு தெரியாது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு அழகு இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு பெரிய வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, குறை எதுவுமே இல்லை. ஆனால் திருமண தடை. ஃபாதர், அந்த திருமண தடை விடுதலுக்காக தான் இந்த தியான இல்லத்தில் வந்தது. இங்கே வந்தபோது எனக்கு தெரிஞ்சது, நீங்கள் செய்தி கொடுத்த போது, நீங்கள் கொடுத்த செய்தி, உன்னுடைய வேலை என்னதானாலும் வேலையில் நம்பிக்கையுள்ள மனிதனாய் வாழ்ந்தால் மட்டும் உனக்கு ஆசீர்வாதம் வரும், இல்லாமல் வராது. எனக்கு புரிஞ்சது ஃபாதர், எனக்கு தெரிஞ்சது ஃபாதர், நான் பாபத்தோடு இருக்கும் மனிதன். உண்மையான அக்கௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காது, அங்கே டாக்ஸ். ஃபாதர், நிறைய தவறு செய்த மனிதன். நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கு, நாளையிலிருந்து நான் வேலைக்கு போகாது, இந்த வேலை நான் செய்யாது. நான் எடுத்துக்கொண்ட தீர்மானம், டிசிஷன் கரெக்டாக தவறா நீங்கள் சொல்ல வேண்டும். கௌனியங்கள் அன்பார்ந்தவர்களே, நான் சொன்னேன், நீ எடுத்த டிசிஷன் தான் உண்மையான டிசிஷன், கரெக்ட் டிசிஷன். நீ இந்த வேலையை நீ செய்யக்கூடாது. நீ வேலை செய்யும்போது, அந்த வேலையில் நீ வேலை செய்யும்போது தம்பிக்குள்ள மனிதனாய் வேலை செய்ய வேண்டும். ஆனால் மட்டும் ஆசீர்வாதம் வரும். அன்பர்கள் தலை மீது சிலுவை வைத்து ஜெபித்தான். அதற்கு பிறகு அந்த மனிதன் வீட்டுக்கு போயிட்டு 6 மாதம் தாண்டி திருப்பி வந்தார். இந்த ரூமுக்குள்ளாலே சந்தோஷமாக வந்தார். ஃபாதர், நெக்ஸ்ட் வீக்கு நான் யூகேயில் லண்டன் அங்கே வேலைக்கு போயிடும். நான் கேட்டேன், உன்னுடைய வேலை, இந்த ஃபேக்ட்ரியில் வேலை? ஃபாதர், தியானம் முடிந்து திருப்பி வீட்டுக்கு சென்று நெக்ஸ்ட் நாள் காலையில் நான் எழுந்து வாஷ் பண்ணாது, குளிக்க வைக்காது, எதுவுமே செய்து படுத்துட்டு இருந்த அம்மா வந்து படுக்க விட்டே எழுந்துடுற, ஒரு வாரம் நீ வேலைக்கு போகாது, வேலைக்கு போயிடுற, டைம் ஆயிடுச்சு. நான் போகாது. அப்பாவோட சென்று நீங்க போய் சொல்லிடு, குழந்தை இங்க படுத்துட்டு இருக்கு, வேலைக்கு போகாது. அப்பா வந்து கோபப்படு, டேய் என்னடா வேலைக்கு போகாது,
என்ன வேலைக்கு போக எழுந்துடுற. நான் சொன்னேன், அப்பா நான் போயிடலாம், ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அப்புறம் ஃபாதரிடம் நான் சொன்னேன், அப்பா பெரிய வீடு, பெரிய நிறைய பணம், நிறைய நகை, தங்கச்சி திருமணம் எல்லாமே நல்லபடி நடந்தது. இதுக்கு பணம் எங்கே இருந்து தெரியுமா? நான் எழுதிய அக்கௌண்ட் உண்மையானது அல்லை, பொய் சொல்லிதான், தவறான அக்கௌண்ட் தான் எழுதியது. அப்படி எனக்கு கிடைத்த பணம்தான் இது. நீங்கள் சொல்லிடு, நாளைக்கு நான் போயிடலாம் வேலைக்கு, மீண்டும் அந்த வேலை நான் செய்திடலாம். இவ்வாறு வேலை செய்து உங்களுக்கு பணம் வேணுமா? நான் போயிடலாம். அப்பா நீ சொல்லு. ஃபாதர், அப்பா சொல்லியது. தம்பி, எதனால் முன்னாடி நீ இதை சொல்லியதில்லை? தம்பி, நீ வேலைக்கு போக வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், பாபத்தின்படியாக நீ பணம் வாங்க வேண்டாம். ப்ரைஸ் தி லார்ட். ஃபாதர், மூன்று நாள் தாண்டி அந்த ஃபேக்டரி ஓனர் வீட்டுக்கு வந்து, டேய் தம்பி எதனால் நீ வேலைக்கு வராது? நான் வேலைக்கு வராது, நான் ரிசைன் பண்ணியிருக்கு. எதனால்? இவ்வாறு அக்கௌண்ட் எழுதி எனக்கு பணம் தேவையில்லை. எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுத்திரும், கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அக்கௌண்ட் கொடுத்திரும், அது கரெக்ட் அல்ல, உண்மையான கணக்கல்லை. நான் என்னுடைய வேலையில் நம்பிக்கையுள்ள மனிதனாக இருந்தால் மட்டும் எனக்கு ஆசீர்வாதம் வரும். எனக்கு இந்த வேலை வேண்டை. அந்த ஓனர் சொல்லியது, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் தம்பி, நீ வந்துடு, நீ நல்ல மனிதன். இல்லை அண்ணா, நான் பாவம் செய்யாது. ஃபாதர், அப்புறம் நான் வேலைக்கு போயதில்லை, வேலைக்கு போயதில்லை. ஆனால் மூன்றாவது மாதம் என்னுடைய திருமணம் நடந்தது. என்னுடைய மனைவி யூகேயில் லண்டனில் வேலை செய்திடும் ஒரு நர்ஸு. அந்த திருமணம் முடிந்து 2 வாரம் தாண்டி அவள் திருப்பி அங்கே போயிட்டு எனக்கு விசா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் வீக்கு நானும் யூகேயிலேக்கு போயிடும். ஃபாதர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வேலைகளில் நம்பிக்கையுள்ளவராய் இருக்க வேண்டும். அக்கா நீ சமையல் அறையில் வேலை செய்தாலும் அந்த வேலையில் நம்பிக்கையுள்ள மனிதராய் வேலை செய்தால் உன் மீது ஆசீர்வாதம் வரும். அக்கா, அண்ணா நீ ஆபீஸில் வேலை செய்யும் போது உண்மையுள்ள மனிதனாய் நீ வேலை செய்தால் ஆசீர்வாதம் வரும். இல்லாமல் ஆசீர்வாதம் வராது. உண்மையா? 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 புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? நீ ஊழிய பணி செய்யும் போதும் ஊழிய பணியிலும் நம்பிக்கையுள்ள மனிதனாய் வேலை செய்தால் மட்டும் ஆசீர்வாதம் வரும். எதனால் கோபத்தோட பார்த்துட்டு இருக்கு? இல்லை. டேய் தம்பி, நீங்கள் அங்கேயும் என்னோ பணி செய்துட்டு இருக்கு, அங்கேயும் நம்முடைய வேலை என்ன வேலையானாலும், என்ன வேலையானாலும் வேலைகளில் நம்பிக்கையுள்ளவராய் இருந்தால் மட்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும். இல்லாமல் ஆசீர்வாதம் வராது. மூன்றாவது நிபந்தனை, அன்பார்களே, இரக்கமுள்ளவராயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்று, நீதிமானாக வாழ வேண்டும். 2, நம்பிக்கையுள்ளவராய் இருக்க வேண்டும். 3, சொல்லு சொல்லு, இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும். இறை வசனம் நீதிமொழிகள் 22:9. நீதிமொழிகள் 22:9. 22:9. நீதிமொழிகள், கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார், அவரே ஆசி பெற்றவர். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் மீண்டும் ஆசிப்போம். கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார், அவரே ஆசி பெற்றவர். மீண்டும் மத்தேயு 5:7, மத்தேயு 5:7. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். ப்ரைஸ் தி லார்ட். அன்பார்களே, முக்கியமான 3 கருத்துக்கள் ஃபாதர் சொல்லியது. அப்புறம் ஆராதனையின் நடுவே வைத்து சொல்லித்தரலாம். 1,
ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக முதல் நிபந்தனை சொல்லு, நீதிமானாக வாழ வேண்டும். இரண்டு, நம்பிக்கையுள்ளவராய் வாழ வேண்டும். மூன்று, குதித்தெழுந்து நிற்போம், குதித்தெழுந்து நிற்போம். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, இந்த மழை விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்திடும் பெரிய ஆசீர்வாதம். அதை குறித்து நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. பெரிய ஆசீர்வாதம் நிறைய சூடி இருக்கின்றது. ஆனால் இந்த கன்வென்ஷன் வழியாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கு. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, ஆண்டவரின் ஆசீர்வாதம் என் மீது வரணுமா? நான் நீதிமானாக வாழ வேண்டும், நான் நம்பிக்கையுள்ள மனிதனாய் மனிதையாய் வாழ வேண்டும், நான் இரக்கம் காட்டிடும் மனிதனாய் மனிதையாய் வாழ வேண்டும். ஆனால் மட்டும் எனக்கு ஆசீர்வாதம் வரும், இல்லாமல் எனக்கு ஆசீர்வாதம் வராது. இதுதான் பைபிள் கற்று தருகிறது. நான் நீங்கள் கேட்டிடும் பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் நஷ்டங்கள் தகவல் நோய்கள் வரும்போது, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வராது, ஏன் கடவுள் என் மீது அன்பு காட்டாது, எனக்கு ஆசீர்வாதம் தராது? நீ நீதிமானாக வாழ்ந்திரு மனிதன் அல்லை, வேலைகளில் நம்பிக்கையுள்ள மனிதன் அல்லை, ஏழைகளிடம் உதவி செய்திடும் இரக்கம் காட்டிடும் மனிதன் அல்லை, அதனால் உனக்கு ஆசீர்வாதம் வராது. இரண்டு கரங்களை ஃபுல்லா உயர்த்தி பிடியுங்கள், ஃபுல்லா உயர்த்தி பிடியுங்கள், ஃபுல்லா. இன்னைக்கு இந்த தியான காலுக்குள்ளால் இருக்க ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்க வேண்டும், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதனால் இரண்டு கரங்களை ஃபுல்லா உயர்த்தி பிடித்து வாய் திறந்து சப்தமா ஹாலலி 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 ஹாலலி